Hi guys, welcome to Learn Automation Online. In this video, we have requirements traceability matrix. We will use traceability matrix. அதில் இருக்கிற ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட்டுக்கும் அட்லீஸ்ட் என்னென்ன டெஸ்ட் சினாரியோஸ் மேப் ஆயிருக்கு இல்லை என்னென்ன டெஸ்ட் கேசஸ் மேப் ஆயிருக்கு அப்படிங்கிறத நமக்கு ஒரு டேபிளர் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இது சொல்றதெல்லாம் என்னன்னு புரியாமல் இருக்கலாம், நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது கிளியராக புரியும். இதோட மெயின் எய்மே வந்து என்னன்னா, இருக்கிற எல்லாமே வந்து என்னன்னா ட்ரேசபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ட்ரேசபிள் அப்படின்னா என்னன்னா, லெட்ஸ் சே இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு ப்ரௌசிங் சென்டர் இருக்கு, சரியா? கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி யாரு வேணாலும் போய் ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். யாரு வந்தா என்ன ப்ரௌஸ் பண்ணா இது எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் பிஎம்க்கு வந்து என்னன்னா ஒரு மிரட்டல் இமெயில் மாதிரி ஒன்று போச்சு இந்தியாவில். ஸோ அந்த மிரட்டல் இமெயில் மாதிரி போனனால இன்டர்நெட் வந்து யூசேஜ் இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாகுது. யார் வேணாலும் ரேண்டமாக வந்து எந்த வேணாலும் மலேசியஸ் ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறனால கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுது. என்ன அப்படின்னா, அவங்களோட ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வித் அட்ரஸ் இது இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து என்னன்னா ப்ரௌஸ் பண்ணுறதுக்கே விடணும். அவங்களோட ஃபோன் நம்பரு, ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபு, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே நீங்கள் வாங்கிட்டு தான் அவங்களுக்கு வந்து என்னன்னா ப்ரௌஸ் பண்றதுக்கே பெர்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க எய்ம் என்ன அப்படின்னா, யாராவது வந்து ஏதாவது ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள ட்ரேஸ் பண்றதுக்கு ஏதுவா நம்ம கிட்ட ஏதாவது ஒரு லிங்க் இருக்கணும், அப்பதான் ட்ராக் பண்ண முடியும். கரெக்டா, இதே தான் ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸும் செய்யுது. ஒரு பக்கு வருது அப்படின்னா அந்த பக்கு எந்த டெஸ்ட் கேஸ் கூட அசோசியேட் ஆனது, அந்த டெஸ்ட் கேஸ் எந்த ரெக்குயர்மெண்ட் கூட அசோசியேட் ஆனது அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல இந்த ஃபீச்சர் வந்து நமக்கு வேண்டாம் அப்படின்னு இப்ப சப்போஸ் ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கு, ஓகேவா? அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு டெவலப்பர் கோட் எழுதியிருப்பாரு, நம்ம அந்த கோடுக்கு டெஸ்ட் கேஸ் எழுதியிருப்போம். கரெக்டா, இப்போ இந்த ரெக்குயர்மெண்டே வேணான்னு கிளைண்ட் தூக்கி இடாச்சிட்டாங்க, அப்ப இந்த கோடும் வேஸ்டா? தேவையில்ல. அப்ப இந்த டெஸ்ட் கேஸும் வேஸ்டா? தேவையில்லை. நமக்கு ஏதாவது ஒரு மீன்ஸ் இருந்ததுனால்தானே இந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு இந்த கோடு சொந்தமானது, இந்த கோடுக்கு தான் நம்ம இந்த டெஸ்ட் கேசஸ்லாம் எழுதணும் அப்படிங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சாதான், ட்ராக் பண்ண முடிஞ்சாதான் நம்மளால இன்கேஸ் ஃபியூச்சரில் ஏதாவது சேஞ்ச் வந்துச்சுனாலோ இல்லை ஏதாவது ஒரு காம்போனன்ட் அஃபெக்ட் ஆச்சுனாலோ ட்ராக் பண்ண முடியும். இதனால அடி வாங்க போகிற மற்ற காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு இந்த டெஸ்ட் கேஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு ஒரு பக் வருது, அது வந்து ஒரு பெரிய பிளாக்கர், ஒரு ஷோ ஸ்டாப்பர் இஷ்யூ அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் கோட் இதுதான், இதனால பாதிக்கப்பட போற என்யூசரோட ரெக்குயர்மெண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி நமக்கு ட்ராக் பண்ணி அதுக்கான ஃபிக்ஸையும் மெஷர்ஸையும் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கரெக்டா, இதுதான் ட்ரேசபிலிட்டி. இதை ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்ல நம்ம கொடுக்க போறோம். மேட்ரிக்ஸ்னாவே என்னன்னா டேபிள், 2x2, 3x3 இந்த மாதிரி நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம்ல. ஸோ மேட்ரிக்ஸ்னாவே என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஃபார்மெட்ல கொண்டு வருது. ஸோ ரெக்குயர்மெண்ட்ஸ் ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இது வந்து என்னன்னா வாட்டர் ஃபாலுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதாவது கன்வென்ஷனலா இது வந்து வாட்டர் ஃபாலுக்கு சொந்தமானது. அஜைல் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஜீரா தான் நம்ம யூஸ் பண்றோம், எல்லாமே எல்லாத்துக்கூடையுமே அசோசியேட்டட். கரெக்டா, நம்ம ஒரு எபிக் கிரியேட் பண்றோம், எடுத்த உடனே ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, நம்ம வந்து என்னன்னா ஒரு எபிக்கு கிரியேட் பண்றோம், அந்த எபிக்கு கீழே ஸ்டோரிஸ் இருக்கும். கரெக்டா, அந்த ஸ்டோரிஸ்க்கு கீழே நாம வந்து என்னன்னா டாஸ்க் கிரியேட் பண்ணுவோம். அந்த டாஸ்க் வந்து என்னன்னா டெவ் டாஸ்கா இருக்கலாம், இல்ல டெஸ்டிங் டாஸ்கா இருக்கலாம், இந்த மாதிரி எந்த டாஸ்கா வேணாலும் இருக்கலாம். இப்போ இதுல ஏதாவது நான் வந்து ஒரு பக் நான் ரைஸ் பண்றேன், ஒரு பக் ரைஸ் பண்றேன்னா அது டிஃபால்ட்டாவே என்ன பண்ணுதுன்னா எந்த டாஸ்க்கு கூட அசோசியேட் ஆயிருக்கு, இல்லை அதனால இம்பாக்ட் ஆக போற யூசர் ஸ்டோரி என்ன, அதனால இம்பாக்ட் ஆக போற எபிக் என்ன அப்படிங்கிறத என்னால் ட்ராக் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே நெஸ்டடு, எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டாவே ஒரு லிங்க் இருக்கு. அதனால நமக்கு அஜைல வந்து என்னன்னா ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒன்று தனியாக தேவைப்படலை. பட்
இன்டர்வியூல இன்னமும் இது ஒரு கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம இந்த டாபிக்கை பார்க்க போறோம். நம்ம என்னதான் அஜயலுக்கு மாறிட்டாலும் ஸ்டில் வாட்டர் ஃபால்ல இருந்து எடுத்துக்கிட்ட சில ப்ராக்டிசஸை வந்து விடுறதாவே இல்லை நிறைய பேர், நிறைய கம்பெனிஸ். ஸோ அதனால நமக்கு ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வந்துச்சுன்னா அதை அஜயலுக்கு தகுந்த மாதிரி எப்படி ஃபிட் பண்ணி கொடுக்க போறோம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். டேபிள் கிரியேட் பண்ணனாவே நமக்கு எக்ஸல் தான் குலதெய்வம். இந்த டேபிள்ல நான் என்னென்னலாம் காலம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட், அதாவது ஒரு எண்ட்யூசருக்கு என்ன தேவை, இல்லை அந்த பிஸ்னஸ்க்கு என்ன தேவை அப்படிங்கிற அந்த ரெக்குயர்மெண்ட். அந்த ரெக்குயர்மெண்ட்டாகவே இருந்தால் அது ப்ராடக்டாக மாறிடாது. ஸோ அது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியாக மாற்றணும். அதனால அங்கே நமக்கு கிடைக்கிறது ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட். ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்டு மாறிடுச்சு, இதுக்கப்புறம் நமக்கான டிசைனும் கோடும் இருந்தால் தான் அது ஒரு ப்ராடக்டாக உருமாறும். நெக்ஸ்ட் நமக்கு டிசைன் அண்ட் கோடு. இந்த டிசைனும் பண்ணியாச்சு, கோடும் பண்ணியாச்சு, டெஸ்ட் பண்ணிட்டு பக் இல்லை, இஷ்யூ இல்லை, ப்ராடக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னா தான் நாம வந்து என்னன்னா மார்க்கெட்டுக்கு அதை பப்ளிஷ் பண்ண போறோம். ஸோ நமக்கு டெஸ்ட் சினாரியோ அண்ட் டெஸ்ட் கேஸ் இது ரெண்டும் வருது. இந்த காலம்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜிஸ், நான் ட்ரெடிஷ்னல் சொல்ற இடத்துலலாம் வாட்டர் ஃபால் வாட்டர் ஃபால்னு போட்டுக்கோங்க. இதுல வந்து என்னன்னா இந்த டெர்மினாலஜிஸ் எதுவுமே உள்ள இருக்காது. ஏன்னா அப்பெல்லாம் இப்படி ஒரு டெர்மினாலஜியே கிடையாது, கரெக்டா? ஸோ நான் இந்த டெம்ப்ளேட்ல அஜயலுக்கு உண்டான டெர்மினாலஜிஸ் எல்லாத்தையுமே முடிஞ்ச வரையும் புகுத்தி புகுத்தி தான் நான் எல்லா வீடியோக்குமே சொல்லிட்டு வர்றேன். ஏன்னா நீங்க இதை போய் அப்படி எக்ஸ்பிளைன் பண்றப்போ நீங்க அஜயல ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்கும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற எல்லாமே வாட்டர் ஃபால் மாதிரி இருக்கே அப்படிங்கிற அந்த கான்ட்ரடிக்ஷன் வராம இருக்கு. அதுக்காக தான் ஒரு பிசினஸ் ரெக்குயர்மெண்ட்டை நம்ம க்ளோஸ் டு அஜயல் டெர்மினாலஜிஸ்ல எதுக்கு மேப் பண்ணலாம்னா எபிக்கு மேப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்னோட எபிக் என்ன அப்படின்னா, நம்ம அமேசான் பார்த்துருந்தோம்ல, ஃப்ளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரியான ஜீரா டியூட்டோரியல்ஸ் பார்க்கும்போது சில ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணோம்ல, அதில் ஒரு இதை தான் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும், எதை யூஸ் பண்ணினா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு, அப்படி இல்லைன்னா யூபிஐ பேமெண்ட் மூலியமா நான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு எனக்கு யூஸ் ஆகிற எபிக் வந்து என்னன்னா அமேசான் 4 அப்படிங்கிறது என்னோட எபிக் ஐடி. ஓகேவா? ஸோ இந்த எபிக்கை நான் வந்து என்னன்னா லிங்க் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஆக்சுவலாக இது ஒரு லிங்காக இருக்கணும், என்னால் இங்கே லிங்க் கொடுக்க முடியல. அதனால நான் லிங்க் பண்ணிக்கிட்டேன் அமேசான் 4 அப்படிங்கிறது. இந்த எபிக்கு நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா நிறைய ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் எழுதிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்லாம் வேற ஒன்றும் கிடையாது, யூசர் ஸ்டோரிஸ். ஓகே, ஸோ இந்த யூசர் ஸ்டோரியை நான் எழுதியிருக்கேன். என்ன அப்படின்னா இதுக்கு கீழே அமேசான் 14 அப்படிங்கிறது ஒரு யூசர் ஸ்டோரி, டெபிட் ஆர் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நான் வந்து பே பண்ணலாம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா நம்ம இப்படிதான் எழுதியிருப்போம், ஆஸ் அ கஸ்டமர் ஐ வாண்ட் டு சோ த டை. ஸோ இந்த ஆஸ் ஐ வாண்ட் டு சோ த டைன்றதான் நமக்கு டெம்ப்ளேட்டு. அதை நான் வந்து என்னன்னா அப்படியே இங்கே எழுதிக்கிட்டேன். இதுதான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட். அண்ட் இதுக்கான ஐடி, யூசர் ஸ்டோரி ஐடி என்னவோ அதை நான் கொடுத்துக்கிட்டேன். அண்ட் அதே மாதிரி யூபிஐ பேமெண்ட்டுக்குன்னு இன்னொன்று இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு யூசர் ஸ்டோரி, அதோட யூபிஐ ஐடி, சாரி ஜீரா ஐடி, யூசர் ஸ்டோரி ஐடி, இது ரெண்டுத்தையுமே நான் கொடுத்துக்கிட்டேன். ஃபைன். இப்போ இந்த யூசர் ஸ்டோரியாவே இருக்க போறது கிடையாது, ஒவ்வொருத்தர் அவங்கவுங்களுக்கான டாஸ்க்ஸா ஸ்பிளிட் பண்ணிக்குவாங்க, கரெக்டா? டெவலப்பர் வந்து அவருக்குன்னு ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணியிருப்பாரு, சப் டாஸ்கா இருக்கும். டெஸ்டர் தனியா ஒரு சப் டாஸ்க் கிரியேட் பண்ணிருப்பாரு. இப்படி நிறைய டாஸ்க்ஸா அது பிரியும். ஸோ அப்படி அந்த யூசர் ஸ்டோரி எத்தனை டாஸ்க்ஸா உடையுது, யூஐ டிசைனிங்க்கு ஒரு டாஸ்க், அதுக்கான டெவலப் பண்றதுக்கு ஒரு டாஸ்க், அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த மாடியூல் வந்து சக்சஸ் ஆச்சுனாலோ இல்ல ஃபெயிலியர் ஆச்சுனாலோ அதை டிஸ்பிளே பண்றதுக்கான ஒரு டாஸ்க், அந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட் டாஸ்க்ஸா உடச்சிக்கிட்டேன். இதை நீங்க எப்படி வேணாலும் பிரேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம ஜீரால அங்க செஞ்ச அதே விஷயத்த நீங்க எக்ஸல் ஃபார்மெட்டுக்கு மாத்துறீங்க, அவ்வளவுதான். ஸோ அந்த டாஸ்க்ஸ் எல்லாத்தையுமே நான் டாஸ்க்ஸா பிரேக் பண்ணி எடுத்துக்கிட்டு யூசர் ஸ்டோரியில இருந்து அந்த டாஸ்க்குக்கான ஐடியும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து என்னன்னா யூஐ டெவலப்பர் வந்து யூஐ டிசைன் பண்றதுக்கு போயிடுவாரு, HTML, JavaScript, CSS அந்த கோட் ஃபைல் சம்மந்தப்பட்டு போயிடுவாரு. நம்ம எந்த லாங்குவேஜில் டெவலப் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி, இப்போ நான் அசம்ஷனுக்கு ஜாவா அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ என்னோட கோடு, இது ரிலேட்டடான கோடு எந்த பேக்கேஜில் எந்த கிளாஸ் ஃபைலுக்குள்ளே இருக்குன்றதை முதற்கொண்டு நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இதே மாதிரி மற்ற டாஸ்க்ஸ்க்கும் எந்தெந்த ஃபைல்ஸ் எல்லாம் அதுக்குண்டான லாஜிக்கை வச்சிட்ருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு நான் கொடுத்துருக்கேன். ஃபைன், இது டீமுக்குள்ளே தான் இருக்க போகுது, வெளியில் போக போகிறது கிடையாது. ஸோ அதனால் இதில் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இதை நீங்கள் வெளியில் ஷேர் பண்ணீங்கன்னா தான் பிரச்சனை. ஃபைன், கோட் பண்ணியாச்சு.
இப்போ இந்த கரஸ்பாண்டிங் கோடுக்கு நான் வந்து என்னன்னா டெஸ்ட் சினாரியோவும் டெஸ்ட் கேஸும் எழுதணும். டெஸ்ட் சினாரியோனா என்ன, டெஸ்ட் கேஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம டீட்டெயில்டா பேசியிருக்கோம். பார்க்காதவங்க அதுக்கான வீடியோ வந்து என்னன்னா மேனுவல் டெஸ்டிங் பிளேலிஸ்ட்ல இருக்கு, பாருங்க. இந்த டெஸ்ட் சினாரியோ வந்து என்னன்னா ஏதோ ஒரு சினாரியோ எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்லி அதை டெஸ்ட் பண்றது. ஒரு டெஸ்ட் சினாரியோக்கும் நம்மளால மல்டிபிள் டெஸ்ட் கேசஸ் எழுத முடியும். நான் ஒரு பாசிட்டிவ் சினாரியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன், டெபிட் கார்டு இல்ல கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி என்னால பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு சினாரியோவுக்கு நான் வந்து என்னன்னா நாலு விதமான டெஸ்ட் கேஸ் எழுதியிருக்கேன், ஓகேவா? இல்ல இது பாசிட்டிவ் சினாரியோ, இது எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு தான், அக்யூரேட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த நாலு டிஃப்ரெண்ட் டெஸ்ட் கேசஸும் எது கூட கரஸ்பாண்ட் ஆயிருக்குன்னா அந்த டெஸ்ட் கேஸ் ஐடியை நான் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆக்சுவலாக டெஸ்ட் சினாரியோ அண்ட் டெஸ்ட் கேஸ் ஐடியை நீங்கள் இங்கே லிஸ்ட் பண்ணணும், ஓகேவா? அண்ட் முடிஞ்சா அந்த டெஸ்ட் கேஸ் எங்கே இருக்கு அப்படிங்கிற அந்த டெஸ்ட் ஃபோல்டரோட லிங்கை கொடுத்தா ஈவன் பெட்டர். இப்போ இது பண்ணிட்டோம், இதனால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, என்ன லாபம் அப்படின்ற குவெஸ்டினுக்கு நெக்ஸ்ட் வருவோம். இதே மாதிரி நான் வந்து என்னன்னா மற்ற இந்த யூசர் ஸ்டோரிக்கு யூபிஐ ஐடிக்கு எழுதியிருக்கேன், ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எல்லாத்தையுமே சாம்பிள் சாம்பிள்னு போட்டு போயிடலாம், பட் அது உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே கொடுக்க போறதில்ல, கத்துக்கிட்டோன்ற எந்த ஃபீலுமே கொடுக்க போறதில்ல. இதெல்லாம் வந்து ஜாவா கோடு, அதோட பேக்கேஜ் இப்படி இருக்கு, இதுக்குள்ள இப்படி ஒரு கிளாஸ் இருக்கு, இல்லை இதுக்குள்ள வந்து இப்படி ஒரு HTML ஃபைல் இருக்கு அப்படின்னு சொல்றதுனால உங்களுக்கு வந்து என்னன்னா க்ளோஸ் டு நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலாச்சும் அட்லீஸ்ட் கிடைக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் தயவு செஞ்சு சலிச்சிக்காம சோம்பேறித்தனப்படாமல் முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயில்டாக ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரியே எல்லாத்தையும் செய்யுங்க, அதுதான் உங்களோட போர்ட்ஃபோலியோவாக மாறும். ஃபைன், இப்போ இதனால எனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது அப்படின்னா, லெட் சே இப்போ இந்த டெஸ்ட் கேஸ் ஃபோர்னால எனக்கு வந்து என்னென்னா ஒரு பக் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன்னு வச்சுப்போம், ஓகே? இந்த டெஸ்ட் கேஸ் ஃபோரில் எனக்கு ஒரு பக் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கு. இது என்ன மாதிரி ஒரு பக் அப்படின்னா, எனக்கு டெபிட் கார்டு வந்து நம்பரே கொடுக்காமலோ இல்லை வந்து இன்வாலிட் சிவிவியோ இல்லை வேற ஏதோ சம்திங் டெபிட் கார்டு சம்மந்தப்பட்டு மொக்க ஒரு விஷயம் பண்ணால் கூட, டெபிட் அப்படி ஒரு கார்டு நம்பரே இல்லைன்னா கூட என்னால் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு பக்னு வச்சுக்குவோம். இப்போ இதனால ப்ராடக்டுக்கு, அதாவது கம்பெனிக்கு வந்து என்னன்னா பயங்கர லாஸ், அமேசானுக்கு வந்து பயங்கர லாஸ், கரெக்டா? ஸோ இந்த இஷ்யூ ஐடென்டிஃபை பண்ண உடனே இது எந்த டெஸ்ட் சினாரியோ கூட அசோசியேட் ஆனது அப்படிங்கிறத பேக் ட்ராக் பண்ணுவாங்க உடனே. ஓகே, டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு பேமெண்ட் மூலயமா இது பண்ணுறதா, ஃபைன். இப்போ கோடில் ஏதோ ஒரு தப்புனால தானே இந்த இஷ்யூ வந்திருந்திருக்கும், அப்போ அது இம்பாக்ட் ஆகிற எந்த ஃபைல் இல்லை எந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபைல் அப்படிங்கிறத ஈஸியாக ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த செக்ஷன் நமக்கு ஹெல்ப் ஆகும். இந்த லாஜிக்கில் தான் எங்கேயோ தப்பு நடந்திருக்கணும் அப்படின்னு உடனே பின் பாயிண்ட் பண்ணி இந்த லொக்கேஷனுக்கு வர்றதுக்கு இந்த காலம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்படி ஒரு இஷ்யூ நடந்துருச்சு, இதனால எந்தெந்த டாஸ்கோ இல்லை எந்தெந்த யூசர் ஸ்டோரிஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த ரெண்டு காலம் வழியாக அகைன் பேக் ட்ராக் பண்ண முடியும். ஃபைனலாக பாதிக்கப்பட்டது என்னன்னா பேமெண்ட், ஆன்லைன் பேமெண்ட்டு அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை அடி வாங்குது. ஓகே, யூபிஐயில் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்குவோம், இந்த யூசர் ஸ்டோரி மட்டும்தான் அடி வாங்குது, டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு மட்டும்தான் அடி வாங்குது அப்படின்னா இதை மட்டும் பிளாக் பண்ணிட்டு இப்போதைக்கு டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு பேமெண்ட்டை வந்து நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறது இல்லை அப்படின்னு இமீடியட்டாக அதை பிளாக் பண்ணிட்டு அந்த இன்கன்வீனியன்ஸ்க்கு வி ஆர் ரிக்ரெட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எதர் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி இல்லைனா யூபிஐ ஐடி ஆர் இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி இமீடியட்டாக ஒரு ரெக்கவரி மெக்கானிசமை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கும். ஓகே, ஒருவேளை இந்த யூசர் ஸ்டோரியே வேண்டாம், இன்னைக்கு தேதிக்கு யாரும் டெபிட் கார்டும் கிரெடிட் கார்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஃபியூச்சரில் ஏதோ வந்து என்ன சொல்கிறது ஃபேஸ் ரெகக்னேஷனை வச்சு அவங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நாங்கள் பணம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா டெபிட் கார்டும் கிரெடிட் கார்டும் ரிலவெண்ட்டாகவே இல்லாமல் போகாது, ஐ மீன் ரிலவெண்ட்டாகவே இருக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட், அதாவது இந்த யூசர் ஸ்டோரி பழக்கத்தில் இருக்க போகிறதில்ல. அப்போது எனக்கு இந்த டாஸ்க்ஸ், அது அசோசியேட்டட் கோட்ஸ் அண்ட் அதுக்காக நான் எழுதின டெஸ்ட் கேஸ் அண்ட் டெஸ்ட் சினாரியோஸ் எல்லாமே வேஸ்ட். ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா பேக்வேர்ட்லேயும் என்னால் ட்ராவல்ஸ் பண்ண முடியணும், எது எதெல்லாம் இம்பாக்ட் ஆயிருக்குன்றதை பார்க்கறதுக்காக, அண்ட் ஃபார்வேர்ட்லேயும் என்னால் ட்ராவல்ஸ் பண்ண முடியணும். இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு தான் நமக்கு அந்த ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. இப்போ ட்ரேசபிலிட்டின்ற அந்த வார்த்தைக்கும் மேட்ரிக்ஸுக்கும் நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டு ஊர்க்க இந்த ரெக்குயர்மெண்ட்டை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டெஃபினேஷன் ஃபார்ம் ஆகிடுது. இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன்.
சப்போஸ் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, ஆர் சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டுட்டோரியல்ஸ் எல்லாம் பண்றதுக்கு, நாம் இதை வீடியோவா பண்றதை விட இதுக்கான மெட்டீரியல்ஸை கிரியேட் பண்றதுக்கு தான் எனக்கு பயங்கர டைம் அண்ட் எஃபர்ட் அதிகமா கன்சியூம் பண்ணுது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்றது உங்களுக்கு ஒழுங்கா ரீச் ஆகலை அப்படின்னா வேஸ்ட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சியர்ஸ், தேங்க்ஸ்.